அத்தியாயம் 7. முக்தி. முக்தி என்றால் என்ன என்பதை ஒரு உத்தேசமாக பார்த்திருக்கிறோம். அந்த முக்திக்காகத்தான் சாஸ்திர ஆராய்ச்சி மற்றும் சாதனைகள் அனைத்தும் முக்கியத்துவம் பெறுகின்றன. சம்சாரத்திலிருந்து விடுபடுவது முக்தி என்று கூறப்படுகிறது. சம்சாரம் என்பது மன நிறைவின்மை. மன நிறைவின்மையிலிருந்து விடுபடுவது முக்தி என்று கூறப்படுகிறது. நமக்கு ஏதாவது தேவைப்பட்டால் நமது மனது நிறைவின்மைக்கு போய்விடுகிறது. இன்பம் வேண்டும் என்று கோருகிறோம், துன்பம் போய்விட வேண்டும் என்று கோருகிறோம். அப்போதெல்லாம் நமக்கு எதுவோ தேவைப்படுகிறது. நமது தேவைகள் அனைத்தும் நமது நிறைவின்மையை உறுதி செய்கின்றன. இந்த மன நிறைவின்மையிலிருந்து விடுபடுவதுதான் முக்தி என்று கூறப்படுகிறது. நாம் நம்மை அனாத்மா என்று எடுத்துக் கொள்வதால் இத்தகைய பிரச்சனை ஏற்படுகின்றது. நம்மை ஆத்மா என்று புரிந்து கொள்வதன் மூலம் நமது பிரச்சனைகளின் காரணங்களிலிருந்து விடுபட்டு விடுகிறோம். நமக்கு சரியாக புரிந்து கொள்வதற்கு சாதன சதுஷ்டயமாக கூறப்படும் 9 விதமான சாதனைகளும் உதவி புரிகின்றன. இந்த முக்தியானது ஜீவன் முக்தி, விதேக முக்தி என இரு வகையாக பிரிக்கப்படுகின்றன. ஜீவன் முக்தி என்பது நாம் நமது உடலோடு இருக்கும் போதே முக்தி அடைவதுதான் ஜீவன் முக்தி என்று கூறப்படுகிறது. விதேக முக்தி என்பது நாம் நமது உடலை விட்டு பிரிந்த பிறகு மீண்டும் பிறப்பு எடுக்காமல் நமது பிறப்பை முடித்துக் கொள்வதை குறிக்கிறது. நம்முடைய வாழ்க்கை நம்முடைய கர்ம வினைகளால் நிர்வாகம் செய்யப்படுகின்றது. நம்முடைய கர்மாக்கள் யாவும் சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமிய கர்மா என்று 3 வகையாக பிரிக்கப்படுகின்றன. நமது பாப புண்ணியங்களின் மொத்த சேமிப்பு தான் சஞ்சித கர்மா என்று கூறப்படுகிறது. அந்த சஞ்சித கர்மாவிலிருந்து நாம் இந்த பிறப்பில் அனுபவம் செய்வதற்காக எடுத்துக்கொண்ட வந்த கர்மாக்கள் மட்டும் பிராரப்த கர்மா என்று அழைக்கப்படுகின்றன. ஆனால் அப்படி எடுத்துக்கொண்டு வந்த கர்மாக்கள் அனைத்தும் விதையாக இருந்து செயல்பட்டு புதிய கர்மாக்கள் பாப புண்ணிய வடிவில் புதிதாக தோன்றுவதற்கும் காரணமாகி விடுகின்றன. அப்படி புதிதாக உருவாகும் கர்மாவின் பெயர் தான் ஆகாமிய கர்மா. இப்படி நமது கர்மாக்கள் புதிது புதிதாக சேர்ந்து கொண்டே போகின்றன. தன்னை ஆத்மா அல்லது பிரம்மம் என்று உணரும் முக்தன் இந்த கர்ம வினைகளின் கட்டுக்களிலிருந்து விடுபடுகிறான். கர்ம வினைகளை தாங்கி இருக்கும் பாத்திரமாக ஜீவன் இருக்கும் வரைதான் கர்மா உள்ளது. ஜீவன் ஆத்மாவாக தன்னை உணர்ந்த நிலையில் ஜீவன் என எதுவும் இல்லாமல் போய்விடுகின்றது. ஜீவன் என்ற பாத்திரம் இல்லாத நிலையில் அவனுடைய கர்மாக்கள் அனைத்தும் தங்குமிடம் இல்லாமல் மறைந்து விடுகின்றன. அதில் எது முக்கியமாக கூறப்படுகிறது என்றால் நம்மை ஆத்மாவாக காண வேண்டும். நம்மை ஜீவன் அல்லது சிதாபாசன் என கருதுவதுதான் தவறானது. ஜீவனுக்கு சிதாபாசன் என்று ஒரு காரண பெயர் கொடுக்கப்பட்டுள்ளது. சிதாபாசன் என்பது பிரதிபலித்த ஒன்றை குறிப்பிடுகிறது. ஆத்மாவானது நமது சூக்ஷ்ம சரீரத்தில் பிரதிபலிக்கும் போது அந்த பிரதிபலிப்பை சிதாபாசன் என்று கூறுகிறோம். பிரம்மம் மாயையில் பிரதிபலிப்பதையும் சிதாபாசன் என்று கூறுகிறோம். அது சமஷ்டியான பிரபஞ்சத்தில் ஏற்படும் பிரதிபலிப்பு, அது சமஷ்டி சிதாபாசன். சமஷ்டி சிதாபாசனை ஈஸ்வரன் என்று குறிப்பிடுகிறோம். வ்யஷ்டியாக இயங்கும் தனிப்பட்ட சூக்ஷ்ம சரீரத்தில் பிரதிபலிக்கும் சிதாபாசனை ஜீவன் என்று கூறுகிறோம். பிரதிபலித்த நிலையில்தான் ஈஸ்வரனுக்கும் ஜீவனுக்கும் வேறுபாடு அமைந்துள்ளது. பிரதிபலிப்புக்கு காரணமான பிரம்மமும் ஆத்மாவும் அடிப்படையில் சத் பிளஸ் சித் பிளஸ் ஆனந்த சுரூபமாகவே உள்ளன. அடிப்படை நிலையில் ஆத்மாவும் பிரம்மமும் ஒன்றாகவே உள்ளன. இதனால் தத் துவம் அசி, அகம் பிரம்மாஸ்மி என்று மகா வாக்கியங்கள் கூறுகின்றன. இந்த ஆத்மாவை பிரம்மத்தை அறிவதைத்தான் உண்மையை அறிவதாக கூறப்படுகிறது. இந்த பிரம்மம், இந்த ஆத்மா நித்திய சாட்சி என்று விவரிக்கப்படுகிறது. நாம் 3 அவஸ்தைகள் என்ற அனுபவத்தில் இருப்பதை பார்த்தோம்.
ஜாகிரத் என்னும் நனவு நிலை அனுபவம், கனவு என்னும் சொப்பன நிலை அனுபவம், கனவற்ற உறக்கம் என்னும் சுஷுப்தி அனுபவம் என நமது அனுபவங்கள் உள்ளன. ஜாகிரத் இருக்கும் நிலையில் மற்ற இரண்டு அனுபவங்களும் இருப்பதில்லை. இப்படி ஏதாவது ஓர் அவஸ்தையில் நாம் இருக்கும் போது மற்ற அவஸ்தைகள் இருப்பதில்லை. இந்த மூன்று அவஸ்தைகளுமே வந்து செல்லக்கூடிய அனுபவம் மட்டுமே. இந்த மூன்று அவஸ்தைகளுக்கும் ஆதாரமாக ஏதோ ஒன்றுதான் இந்த மூன்றிலும் இருந்திருக்கிறது. அந்த ஏதோ ஒன்றுதான் மூன்றுக்கும் சாட்சியாக மூன்றையும் அறிந்திருக்கிறது. அந்த நித்திய சாட்சிதான் ஆன்மா, பிரம்மம் என்ற மெய்பொருளாக உள்ளது. நம்மை அந்த மெய்பொருளாக உணர்வதே முக்தி நிலையாகும். இதை நாம் இந்த உடலில் இருக்கும் போதே அடைவதுதான் ஜீவன் முக்தி நிலையாகும். பிரதிபலிக்கும் தன்மை பற்றி சாஸ்திரங்கள் வேறு விதமாகவும் விளக்குகின்றன. சூக்ஷ்ம சரீரத்திலும் மாயையிலும் ஆத்மா அல்லது பிரம்மம் பிரதிபலிப்பதை சிதாபாசன் என்று சாஸ்திரங்கள் விளக்கின. இன்னும் ஒரு விதமாகவும் சாஸ்திரங்கள் விளக்குகின்றன. ஸ்படிக கல்லுக்கு நிறம் கிடையாது. ஸ்படிக கல்லின் அருகில் சிவப்பு நிறமுள்ள மலர்களை வைப்போமானால் நிறமற்ற ஸ்படிக கல்லும் சிவப்பு நிறமுடையதாக மாறிவிடும். உண்மையில் அது சிவப்பு நிறத்தை தரவில்லை. ஸ்படிக கல்லின் மீது சிவப்பு நிற பெயிண்டை தடவினோம் என்றால் ஸ்படிக கல்லில் அந்த நிறம் ஒட்டிக்கொள்ளும். ஆனால் மலர் அங்கு பிரதிபலிப்பதென்பது மாற்றமல்ல, அது ஒரு பிரதிபலிப்பு தோற்றமே. ஆத்மா சூக்ஷ்ம சரீரத்தில் பிரதிபலிப்பதை சிதாபாசன் என்று கூறினோம். இங்கு அனாத்மா ஆத்மாவில் பிரதிபலிப்பதை உபாதி என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அவித்யா என்ற உபாதியுடன் உள்ள ஆத்மாவை ஜீவன் என்று கூறுகிறோம். மாயை என்ற உபாதியுடன் உள்ள ஆத்மாவை ஈஸ்வரன் என்று கூறுகிறோம். தத்துவமசி என்ற மகா வாக்கியத்தை விசாரித்து பார்க்குமாறு சாஸ்திரங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றன. தத் என்பது அது, அது என்பது ஆத்மா அல்லது பிரம்மம். அதை பற்றி விசாரிப்பதை தத் பத விசாரம் என்று கூறுகிறது. துவம் என்பது நீ, நீ என்பது ஜீவனை குறிக்கிறது. துவம் அல்லது நீ என்பதை பற்றி விசாரிப்பதை துவம் பத விசாரம் என்று கூறுகிறது. இது பற்றி சாஸ்திரங்கள் இன்னும் இரண்டு வார்த்தைகளை உபயோகிக்கின்றன. ஒன்று வாச்சியார்த்தம், இன்னொன்று லட்சியார்த்தம். இரண்டுக்கும் என்ன பொருள்? இந்தியா இலங்கையை 20 ரன் வித்தியாசத்தில் வென்றது. இந்தியா என்பதும் இலங்கை என்பதும் இரண்டு நாடுகள். அவை ஓடுமா, ரன் எடுக்குமா? அவை இருந்த இடத்தில் அசையாமல் தான் இருக்கும். ஓடவும் செய்யாது, ரன் எடுக்கவும் செய்யாது. மேம்போக்கான அர்த்தம் இதுதான். ஆனால் அங்கு பொதிந்து கிடக்கும் அர்த்தம் வேறு. இந்திய ஆட்டக்காரர்களும் இலங்கை ஆட்டக்காரர்களும் விளையாடியதில் இந்திய ஆட்டக்காரர்கள் வெற்றி அடைந்துள்ளனர் என்பதை கூறுவதற்காகவே அவ்வாறு கூறப்பட்டிருந்தது. மேம்போக்கான அர்த்தம் என்பது வாச்சியார்த்தம் என்று குறிப்பிடப்படுகிறது. உள்ளார்ந்த அர்த்தத்துக்கு பெயர்தான் லட்சியார்த்தம். ஜீவன் ஈஸ்வரன் என்று நாம் கூறுபவை அனைத்தும் வாச்சியார்த்தம் மட்டுமே. அந்த பெயர்களின் மூலம் நாம் உண்மையில் குறிப்பிடுவது ஆத்மாவை மட்டுமே, அதுதான் லட்சியார்த்தம். ஜீவனை ஜீவனாக பார்த்தால் வாச்சியார்த்தமாக பார்க்கிறோம் என்று பொருள். ஜீவனை ஆத்மாவாக பார்க்கும் போதுதான் ஜீவனை லட்சியார்த்தமாக பார்க்கிறோம் என்று பொருள். நம்முடைய பார்வையை சீரமைக்கத்தான் இத்தனை முயற்சிகளும் இத்தனை சாதனைகளும். இந்த ஜீவன் என்பது யாரோ அல்ல, அதுதான் நான். என்னுடைய சுயமான தன்மை பிரம்மமே. என்னுடைய சுயநிலையை நான் புரிந்து கொண்டு என்னை பிரம்மம் என்று லட்சியார்த்தமாக கண்டு கொள்ள வேண்டும். நானே பிரம்மம் என்று கூற வேண்டும். அகம் பிரம்மாஸ்மி என்று கூற வேண்டும். இப்படித்தான் மகா வாக்கியங்கள் நமக்கு கற்றுத்தருகின்றன. நம் அனைவரையும் முக்தர்களாக முயலும் சாஸ்திரங்களையும் மகான்களையும் நமஸ்கரித்து இந்த முதற் பகுதியை நிறைவு செய்வோமாக.